உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம். வணக்கம். உள்ளாட்சி அரசு செய்திகள் வாசிப்பது சரவணன். கோவையில் பல்வேறு இடங்களில் விஜய் மக்கள் இயக்கத்தினர் இரவு நேர பாடசாலையை திறந்து வரும் நிலையில் கிராமப்புற பள்ளி மாணவர்கள் பெரும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். அண்மையில் விஜய் மக்கள் இயக்கத்தின் நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டு இரவு நேர பாடசாலை தொடங்க நடிகர் விஜய் முடிவு செய்திருந்தார். அதன்படி காமராஜர் பிறந்தநாள் தினத்தில் பல்வேறு இடங்களில் முதற்கட்டமாக இரவு நேர பாடசாலை திறந்து வைக்கப்பட்டது. இந்நிலையில் இரண்டாவது கட்டமாக இரவு நேர பாடசாலை திட்டத்தை விஜய் மக்கள் இயக்கத்தின் தெற்கு மாவட்ட இளைஞரணி சார்பில் கோவையின் பல்வேறு இடங்களில் துவக்கினர். இந்த திட்டத்தின் மூலம் மாவட்டத்தின் கிராமப்புற பகுதியில் உள்ள ஏழை எளிய மாணவர்கள் பயன்பெறுவார்கள் எனவும் இதன் செலவுகளை அனைத்தும் விஜய் மக்கள் இயக்கமே பொறுப்பேற்றுக் கொண்டுள்ளதாக நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர். இந்த இரவு நேர பாடசாலை திட்டத்தின் மூலம் பள்ளி மாணவ மாணவிகள் பலரும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு தளபதி ஆணைக்கிணங்க மாநில பொதுச்செயலாளர் அவர்களின் வழிகாட்டின்படி கோவை தெற்கு மாவட்டத்தில் இளைஞரணி சார்பில் ரோஹித் அவர்களின் ஏற்பாட்டில் இன்று சுகுணாபுரத்தில் தளபதியின் பயிலகம் இன்னைக்கு திறப்பு விழா. இதில் பார்த்தீங்கன்னா மக்கள் நிறைய பேர் கலந்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் குழந்தைகள் ஆர்வமாக அவங்க தாய்மார்கள் வந்து இந்த படிப்பத்தில் சேர்த்துக்கிறாங்க. இது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 40 பேர் பக்கம் ஜாயின் பண்ணிக்கிறாங்க. இப்போது 2 கிளாஸாக எடுக்கணும்ட்டு நாங்கள் முடிவு பண்ணி வச்சுக்கிறோம். ஏன்னா 40 பேர் இருக்காங்க, ஸ்ட்ரென்த்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. அதனால் 2 பிரித்து கிளாஸ் நடத்த போகிறோம். இது ரொம்ப பெரும் மகிழ்ச்சியாக இருக்குது எங்களுக்கு. இந்த அதாவது என்ன சொல்லுவோம், ஒரு வாய்ப்புனா எங்களுக்கு தளபதி எங்களுக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அதுபோக தெற்கு மாவட்டத்திலேருந்து இளைஞரணி, தொண்டரணி, மாணவரணி, மகளிரணி வருகை தந்து சிறப்பித்த அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் கோவை தெற்கு மாவட்ட இளைஞரணி சார்பில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதுபோக மாவட்ட தலைவர் விக்கி அவர்கள் வந்திருக்கிறாரு, அவருக்கு நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். நான் கோவை தெற்கு மாவட்ட தலைவர், தளபதி மக்கள் இயக்கம். பெருந்தலைவர் காமராஜர் பிறந்தநாள் அன்னைக்கு எங்கள் தளபதி ஒரு அறிக்கை கொடுத்திருந்தார். அன்றைக்கி பயிலகம் ஆரம்பிக்கணும், ஏழை குழந்தைகளுக்கு இலவசமாக கல்வி கிடைக்கணும்னு சொல்லி சொல்லியிருந்தார். அதன் தொடர்ச்சியாக அன்றே அந்த தளபதியின் பிறந்தநாள் அன்றே இரு இடத்தில், கோவையில் எட்டிமலை பகுதியில் மற்றும்